ஹை டிசைனர்ஸ், இன்றைக்கி ஃபோட்டோஷாப் பேசிக்ஸ் பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபோட்டோஷாப் அடோ ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது, ஃபோட்டோஷாப்னா என்ன சாஃப்ட்வேர் ஆக்சுவலாக அப்படின்னிங்கன்னா பிக்சல் பேஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிக்சல் அப்படின்னா என்னன்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் ஃபோட்டோஷாப் 2021 லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னு என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்றேன். இது என்னென்ன ஃபீல்டுக்கெலாம் ஃபோட்டோஷாப் யூஸ் ஆகிட்ருக்கு, என்னென்ன நம்ம ஃபோட்டோஷாப் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னென்ன ஃபீல்டுக்கெலாம் நான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஸ்டுடியோ, இப்போ அந்த வெட்டிங் ஆல்பம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஸ்டுடியோஸில் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் டெக்ஸ்டைல் டிசைனர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் யூனிட்ல யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறாங்க. விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறவங்க, இன்விடேஷன்ஸ், ஸோ இது மாதிரி எல்லா டிசைனிங் ஃபீல்டுக்கும் வந்து ஃபோட்டோஷாப் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபோட்டோஷாப் அப்படின்னா என்ன, இப்போ ஓப்பன் பண்ணோடனே அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஓப்பன் பண்ணோடனே அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். நான் 2021 வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்ளிகேஷனில் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு, ஸோ இப்போ இந்த ஹெல்ப்பில் போனீங்கன்னா சிஸ்டம் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சிஸ்டம் இன்ஃபோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, எந்த வருஷத்தோடது, இப்போ 2021 ப்ளஸ் அதில் வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ என்ன மாதிரி வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு இதில் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஃபஸ்ட் டைம். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்குது பாருங்கள், வெர்ஷன் 22.4.1 இதில் 2021 இருக்குது. ஸோ 22.4.1. ஸோ சம்திங் இது மாதிரி டீட்டெயில்ஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வெர்ஷன்ஸ் இருக்குது. இப்போ யாராவது கேட்டாங்கன்னா என்ன வெர்ஷனில் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நம்ம கரெக்டாக சொன்னோம்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக தெரியும். ஸோ நான் 22.4.1 இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் என்ன வெர்ஷன் இருக்கோ அதை பார்த்துங்க. ஓகே, அடுத்தது இப்போ ஓப்பன் பண்ணோன்னே இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சில பேனல்ஸ் இருக்கும், சில பேனல்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நோ வரிஸ், எது இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிடுங்க, ஜஸ்ட் விண்டோ போங்க. ஃபஸ்ட்டு டூல்ஸ், டூல்ஸுங்கிறது இங்கே லெஃப்ட் சைடில் இது வந்துடும். அகைன் வந்து லேயர், ஓகே F7 லேயர் அது வந்துடுது. அடுத்தது ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம்னா இங்கே வந்துடும். இது மூணு இருந்ததுன்னா போதும். லெஃப்ட் சைடில் டூல்ஸ் இருக்குது, ரைட் சைடில் லேயர்ஸ் இருக்குது, மேலே டாப்பில் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது போதும். இதுக்கு அடுத்தது ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஃபைல், நியூ, கண்ட்ரோல் ப்ளஸ் என் ஷார்ட்கட். ஷார்ட்கட் கண்டிப்பாக மெமரி பண்ணி ஆகணும், அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம். என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது, எதை நம்ம மெமரி பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்துடும். கண்ட்ரோல் ப்ளஸ் என், நான் இப்போ ஃபைல் நியூ கொடுக்குறேன். நியூ கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் ஆனவுடனே நமக்கு என்ன மாதிரி, நான் வந்து ஒரு பிரிண்டிங் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்க டிசைன்ஸில் நான் அப்ளை பண்ணுறேன், இல்லை நான் வந்து எனக்கு ஏற்கனவே இருக்கிறது போதும், இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன் அப்படின்னு உங்களோட டிசைன் தான். நீங்கள் இப்போ எனக்கு எதில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நான் ஒரு கஸ்டமைஸ்டாக எனக்கு தேவையான மாதிரி பண்ணுறேன். ஒரு 10 CMs, அதாவது யூனிட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ என்னென்ன யூனிட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கணும். சிஎம், மில்லிமீட்டர்ஸ், பாயிண்ட்ஸ், பிகாஸ், பிக்சல்ஸ். ஒரு சில பேர் வந்து பிக்சல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிக்சல்ஸ் எல்லாத்துக்குமே வேணும் அப்படிங்கிறது கிடையாது. பிக்சல்ஸ் யாரெல்லாம் வேணுமோ அவங்க யூஸ் பண்ணலாம். இன்ச்சஸ், சிஎம்ஸ், நான் வந்து சிஎம்ஸ் கொடுத்துட்றேன். 10 டேப் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகும். அகைன் 10 கொடுத்துருக்கேன். ரெசல்யூஷன் 300 pixels per inch. பிக்சல்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி பிக்சல்ஸ் காமிச்சிடறேன். ஒரு 300 pixels, அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும், அந்த பிக்சல்ஸுங்கிறது பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிறது, அது 300 வந்து ஒரு இன்ச்சஸ்க்கு இருக்கணும் அப்படிங்கிறத. இது மோஸ்ட்லி வந்து இந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிக்சல்ஸ் பெர் சிஎம்னு இருக்கும், அது நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதை நம்ம ஒரி பண்ணிக்க வேணாம். கலர் மோட் ஆர்ஜிபி, ஆர்ஜிபி தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா ஆர்ஜிபியும் யூஸ் பண்ணலாம். சிஎம் ஒய்க்க சில பிரிண்டிங் யூனிட்க்கு யூஸ் ஆகும், லேப் கலர் ஒரு சில பிரிண்டிங் யூனிட்க்கு யூஸ் ஆகும். ஆர்ஜிபிங்கிறது டோட்டலாக வந்து ஜென்ரலாக ஒரு டெக்ஸ்டைல் டிசைன் யூஸ் பண்ணுறது, ஒரு கிளாத்தில் பிரிண்ட் அடிக்கிறது, எனி திங் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆர்ஜிபி யூஸ் பண்ணுறோம். 8 bit, 1632 எதுக்குன்னா இது ரொம்ப ஹையன் போகும்போது நமக்கு 8 bit எனஃப். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டில் வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் வச்சுங்க. கலர் ப்ரொஃபைல் எஸ்ஆர்ஜிபி, எஸ்ஆர்ஜிபியில் இருக்கணும். டோன்ட் கலர் மேனேஜில் தான் டிஃபால்ட் ஓப்பன் பண்ணல இருக்கும், நீங்கள் எஸ்ஆர்ஜிபிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எஸ்ஆர்ஜிபிக்கு சேஞ்ச் பண்ணால் கலர்ஸ் வந்து நம்ம இப்போ ட்விட்டர், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதிலெலாம் அப்லோட் பண்ணும்பொழுது கலர் சேஞ்ச் ஆகாது. இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட வித்தியாசம் தெரியும். இது மேக்ஸிமம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் மெயினான பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் நம்பி தான் சொல்கிறேன். பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க. க்ரியேட் கொடுத்துட்டேன், ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. நியூ டாக்குமெண்ட், நியூ ஷீட், எனி திங் நம்ம வச்சுக்கலாம். ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பேக்ரவுண்டோடு தான் ஓப்பன் ஆகும். ஒரு சிங்கிள் பேக்ரவுண்ட், நான் பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுத்துருந்தனால சிங்கிள் பேக்ரவுண்ட் மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் அந்த பிக்சல் பேஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்னால அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்துடலாம். இப்போ இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தா ஜூம் ஆகுது. இப்படி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டேன். ஜூம் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக தெரியும்.
நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிக்சல் பேஸ்டு சாஃப்ட்வேர் அப்படிங்கிற நம்ம பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிறதுனால இது பிக்சல் பேஸ்டு சாஃப்ட்வேர். சரி, இப்போ வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் இப்போ நம்ம லேயர் ஸ்டடிஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு லேயர்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். லேயர் ஸ்டடிஸ் நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படும். ஏன்னா லேயரை சரியாக புரிஞ்சுக்கலைன்னா ஃபோட்டோஷாப்பே ஒர்க் பண்ண முடியாது. லேயர்ஸ் பேஸ் பண்ணி தான் அது இயங்குது. ஓப்பனாகவே சொல்ல போனால் இந்த பக்கம் லேயர்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு தான் இங்கே நமக்கு விசிபிளாக இருக்கும். இப்போ ஒரு பேக்ரவுண்டில் ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ட்ரா பண்ணுறேன். ஒரு ப்ரஷ் டூல், பென்சில் டூல், எனி திங் எடுத்துக்கலாம். டூல்ஸ் பற்றி ஃபர்தராக பார்ப்போம். ஷார்ட்கட் வந்து பி பென்சில். இப்போ இங்கே கலர் சூஸ் பண்ணிக்கணும். ஒரு ப்ளூ கலர் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ எனி திங் சம்திங் வந்து நான் இப்போ ஒரு ட்ரா பண்ணுறேன். அடுத்தது ப்ளஸ் ஐக்கான், இது வந்து நியூ லேயர். இப்போ பேக்ரவுண்டில் ட்ரா பண்ணேன், அகெயின் வந்து நியூ லேயர் கொடுத்துட்டேன். இந்த நியூ லேயரோட நேம் என்ன, டபுள் கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். இங்கே இந்த நேமுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணணும். சைடில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். நமக்கு அது தேவையில்லை, இப்போ பார்க்க மாட்டோம். ஸோ அது தேவையில்லை, ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு நேம் என்ன என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கலர் மறுபடியும் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஒரு க்ரீன் கலர் இருக்குது. இப்போ ஒரு க்ரீன் கலரில் கண்டிப்பாக இது வந்து லேயர் ஒன்றில் ட்ரா பண்ணுறேன், பேக்ரவுண்டில் ட்ரா பண்ணது ப்ளூ கலர். ஸோ இது அதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே, பேக்ரவுண்டு இங்கே இருக்குது, லேயர் ஒன் இங்கே இருக்குது. இப்போ வந்து ப்ளஸ் லேயர் டூ, இன்னொரு ப்ளஸ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த லேயர் டூவில் வந்து நான் வேறு கலர் வரைகிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து இன்னொரு கலர் நான் வந்து வரைஞ்சிட்டேன். ஓகே, ரைட்டு, ஒரு சின்ன ஐடியாக்காக பண்ணேன். இமேஜ் எப்படி இருக்கலாம் யோசிக்க வேணாம். ஓகே, லேயர் டூ, லேயர் ஒன், தென் பேக்ரவுண்ட். பேக்ரவுண்டில் இருக்க கலர் இப்போ நான் மாற்றணுன்னா ஃபஸ்ட்டு நான் ஏரியா செலக்ட் பண்ணணும். அதே லேயர் ஒன்றில் இருக்கிற கலர் நான் மாற்றணும்னா ஏரியா செலக்ட் பண்ண தேவையில்லை. இந்த பர்பஸ்க்காக தான் இண்டிவிஜுவல் லேயரில் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம், ஆர் ட்ரா பண்ணோம், எனி திங் நம்ம வச்சுக்கலாம். பேக்ரவுண்டில் இருக்கிறதுல இப்போ நான் கலர் மாற்றணுன்னா டபுள்யூ ஃபார் மேஜிக் வான் டூல். டபுள்யூ இங்கே இருக்குது, மேஜிக் வான், டபுள்யூங்கிறது ஷார்ட்கட். இப்போ இதில் போயிட்டு நான் இங்கே கிளிக் பண்ணோன்னா செலக்ட் ஆகும். இப்போ இதுக்கடுத்தது எனக்கு இங்கே நான் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆரஞ்சு கலர் வேணும்னா இங்கே எடுத்துகிட்டு அகெயின் வந்து பெயிண்ட் பக்கெட் இங்கே இருக்கும். இதோட ஷார்ட்கட் வந்து ஜி வரும். இங்கே இருக்குது பெயிண்ட் பக்கெட், இதை கொடுத்துட்டு இங்கே போய் ஜஸ்ட்டு இந்த கலர் வந்து நமக்கு அப்ளை ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் நம்ம இது இப்படி அப்ளை பண்ணலாம். பட் இதெல்லாம் நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், ஒன் ஆர் டூ. ஸோ இப்போ இந்த ஒன் ஆர் டூவில் எனக்கு கலர் டைரெக்டாக அப்ளை ஆகணும்னா, இப்போ இந்த க்ரீனை வந்து நான் அதே ஆரஞ்சு மாற்றணுன்னா எனக்கு ஈஸியாக ஷார்ட்கட் இருக்குது, ஷிஃப்ட் ஆல்ட் டெலிட், ஈஸியாக மாறிடுச்சு. ஸோ நான் இதை டபுள்யூ எடுத்து மேஜிக் வான் டூல் எடுத்து நான் கலர் செலக்ட் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அடுத்தது இங்கே இருக்குது, இதையும் நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வேறு ஒரு கலர் எடுத்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஒரு ப்ளூ டோன் மாதிரி, டக் டோன் மாதிரி இருக்குது. ஷிஃப்ட் ஆல்ட் தென் டெலிட் ஷார்ட்கட் கீ கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்லுவேன். இப்போ ஒரு இனிஷியல் பேசிக்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது எடுக்கிறது. ஓகே, ரைட், இவ்வளோ தான் விஷயம். லேயர்ஸ்னால் இதுதான். இப்போது இந்த லேயர் டாப்பு பாட்டம் அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். லேயர் ஒன்றுங்கிறது எனக்கு பாட்டமில் இருக்குது, லேயர் டூங்கிறது மேலே இருக்குது. ஸோ இப்போ இந்த லேயர் மேலே இருக்கிறது தான் என் கண்ணுக்கு தெரியும். இது அடியில் இருக்கிறது டெலிட் ஆயிடுச்சுன்னா டெலிட்ல ஆகலை, நல்லா கவனிங்க. ஜஸ்ட்டு அது மேலே வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கும், அவ்வளோதான். மேலே என்ன இருக்கோ அதுதான் விசிபிளாக இருக்கும். இப்போ லேயர் ஒன்று எடுத்து இப்படி ட்ராக் பண்ணி மேலே வைக்கிறேன். இப்போ பாருங்கள், லேயர் ஒன்று இது விசிபிளாக இருக்குது. இங்கே டாப்பில் என்ன லேயர் இருக்கோ அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும், மீதி இருக்கிறது அடியில் போன மாதிரி அர்த்தம். இதுதான், இதுக்கு ஒரு சின்ன இமேஜில் கூட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ இதில் இருக்குது, இப்போ இந்த குருவியோட இந்த ஏரியா எடுக்கிறேன். ஓகே, இதை காப்பி பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து கொண்டு போய் இங்கே இதில் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் காப்பி கொடுத்தேன். ஏரியா செலக்ட் பண்ணுறதுக்கு எம் டூல் எடுத்துக்கிறோம். எம் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்படி செலக்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு காப்பி கொடுக்குறேன். இதுக்குள்ளே போயிட்டு இந்த டைட்டில் ஃபஸ்ட்டு வந்து எந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும், பேர்டு ஓப்பன் பண்ண ஃபைல் இது இங்கே மேலே இருக்குது பாருங்கள். அன்டைட்டில் ஒன்றுங்கிறது நான் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க நியூ டாக்குமெண்ட். இப்போ இதில் கொண்டு போய் கண்ட்ரோல் வி, அதில் கண்ட்ரோல் சி, இதில் கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு இமேஜ் ஓப்பன் பண்ணலாம். கண்ட்ரோல் ஓ கொடுத்தா ஓப்பன் வரும். ஆர் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா எங்கள் லொக்கேஷனோ அந்த லொக்கேஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அந்த லொக்கேஷனில் போயிட்டு கிளிக் பண்ணிக்கணும் கரெக்டாக. இப்போது இந்த பேர்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதிலே அதே தான், திரும்ப எம் டூல், எம் ஃபார் ரெக்டாங்குலர் மார்க்கி டூல். ஸோ இப்போ இது எனக்கு இந்த ஏரியா மட்டும் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மவுஸ் ப்ராப்ளம் பண்ணது நினைக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டேன். இப்போ இதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு லேயர் இருக்குது. இப்போ எனக்கு இந்த லேயர் த்ரீங்கிறது இந்த பேர்டு,
இப்போ லேயர் டூங்கிறது இங்கே இது கடியில் இருக்குது. பட் ஆனால் இது நான் டாப்பில் வச்சனால என் கண்ணுக்கு இது தான் தெரியுது. இப்போ இந்த ஐ ஐக்கான் பார்த்திங்களா, இது வந்து ஐ, இது வந்து இன்விசிபிளாக காமிக்குமே தவிர, பட் ஆனால் டெலீட் ஆகாது. இதை கிளிக் பண்ணோம்னா ஜஸ்ட் ஐ க்ளோஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். இந்த இமேஜை க்ளோஸ் பண்ணி ஹைட் பண்ணி நம்ம காமிச்சிருக்கு. இது பாட்டமில் இருக்குது. இப்போது இதை கிளிக் பண்ணால் இது மேலே இருக்குது. பட் இது அடியில் இருக்கா இல்லையான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். பட் டாப்பில் இருக்கிறதா நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்போது இதை இப்படி மேலே கொண்டு போகிறேன். இதை கொண்டு போனோன்னா ஜஸ்ட் இது இப்போ விசிபிளாக இருக்கும், இது இப்போ இதுக்கு அடியில் இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, டாப்பில் இருக்கிறதான் நம்ம கண்ணுக்கு தெரியும், பாட்டமில் இருக்கிறது அதில் க்ளோஸ் ஆகிருக்குமே தவிர பட் டெலீட் ஆகிருக்காது. சில பேர் மாற்றி புரிஞ்சுக்கோங்க. ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகே ரைட், இதுதான் லேயர். ஓகேங்களா, லேயர் ஸ்டடிஸ் இதுதான். இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு உதாரணம், ஒரு சிம்பிளாக ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு டைட்டில் மட்டும் வந்து நான் கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இது பார்ட் ஒன், இதுக்கு அடுத்தது கண்டிப்பாக கண்டினியூஸாக வீடியோ இருக்குது. ஓகே, இது க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு நியூ ஃபைல் அப்ளை பண்ண மாதிரி தான் ஃபைலில் போகிறோம். தென் நியூ கொடுக்குறேன். நியூ கொடுத்துட்டு இப்போ எனக்கு என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத நான் என்டர் பண்ணிக்கிறேன். சிஎம்மில் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது கண்ட்ரோல் ஓ கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த அப்துல் கலாம் இமேஜ் வந்து எனக்கு வேணும். ஒரு ஜஸ்ட்டு இந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் சி கொடுத்துட்டேன். செலக்ட் பண்ணுறதுக்கு திரும்ப எம் டூல் தான் எடுத்தேன். கண்ட்ரோல் சி க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இங்கே கொண்டு வந்து வி. இந்த டாக்குமெண்ட் நமக்கு எங்கே இருக்குன்னு தெரியும்னா எஃப்கியை கிளிக் பண்ணோம்னா, நல்லா கவனிங்க, திரும்ப திரும்ப எஃப்கியை கிளிக் பண்ணும் பொழுது நமக்கு அந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடு சேஞ்ச் ஆகி காமிக்கும். ஸோ இது அன்டைட்டில் ஒன்றில் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த இமேஜ் இங்கே வச்சிட்டேன். அடுத்தது கண்ட்ரோல் ஓ கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு வேர்டிங்ஸ் வேணும். ஓகே, இப்போ இதை கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சியும் கொடுக்கலாம். பர்டிகுலராக வந்து எனக்கு ஏரியா வேணும்னா இப்படி மட்டும் நான் செலக்ட் பண்ணலாம். பட் எனக்கு எல்லாமே வேணுங்கிறதுனால கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ தென் கண்ட்ரோல் ப்ளஸ் சி காப்பி பண்ணிட்டேன். இப்போ இது எனக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த விண்டோ எனக்கு வேணும், அன்டைட்டில் ஒன்கிற விண்டோ வேணும். இப்போ நீங்கள் எந்த விண்டோன்னு தெரியலன்னா விண்டோவில் போய் இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இது லேயர் ஒன், ஆக்சுவலாக வந்து சாரி ஃபைல் நேம் ஒன், இது அன்டைட்டில்டு ஒன். இப்போ அந்த அன்டைட்டில் ஒனில் கொண்டு வந்து பேஸ்ட் மட்டும் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அந்த மேட்டர் வந்து எனக்கு இதில் பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் பெருசு பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டி, கண்ட்ரோல் ப்ளஸ் டி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். ஓகே, இப்போ இது எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நான் அந்தளவுக்கு வந்து இப்போ இதை பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் அப்துல் கலாம் இமேஜ் வந்து எனக்கு ஓரளவுக்கு இப்படி வேணும், அவரோட ஃபோட்டோஸ் வந்து நமக்கு வேணும், ஐயாவோடது இப்படி இருக்கணும்னா ஓகே இப்படி வச்சுக்கலாம். இந்த இடத்துலேருந்து அவரோட மேட்டர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சுது. இப்போ இது ஒரு போஸ்ட்டாக வேணும்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆர் சேவர்ஸ் கொடுக்கணும். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா சேவ் வந்து பிஎஸ்டி ஃபைல். பிஎஸ்டி அப்படின்னா ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட். ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்லேயே நமக்கு டைரெக்டாக வந்து சேவ் ஆயிரும். இது நீங்கள் அகைன் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா எத்தனை நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணாலும் இங்கே என்ன லேயர் நம்ம யூஸ் பண்ணோமோ இது அப்படியே இருக்கும். இங்கே கவனிச்சுங்க, நான் அப்துல் கலாம் இமேஜ் வந்து லேயர் ஒன்றில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். லேயர் டூங்கிறது இப்போ நான் கொண்டு வந்து அந்த அவரோட என்ன மேட்டர் சொல்ல விரும்புகிறாருங்கிறத நம்ம கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து லேயர் டூவில் இருக்குது. இப்போ இது ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் நான் வச்சுருக்கேன். இப்போ இதுவே வந்து கொண்டு போய் நான் இப்படி மேலே ஏற்றினோன்னா மேலே ஏறிடும். பட் அதை நம்ம செய்யக்கூடாது. ஓகேங்களா, கிளியராக வச்சுக்கிறோம். ரைட், இப்போ இதை வந்து பிஎஸ்டியாக சேவ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு ஜேபெக் ஃபைலாக நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு சேவ் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சேவர்ஸில் ஃபார்மெட் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா லேட்டஸ்ட்டில் நிறையா அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஃபைலில் போயிட்டு சேவர்ஸ் ஆர் சேவ காப்பி அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேவ காப்பி மட்டும் கொடுங்க. இதில் போனீங்கன்னா கீழே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபெக் ஃபார்மெட் இருக்கும். எஸ் இந்த இங்கே ஜேபெக் ஃபார்மெட் இருக்குது. இந்த ஐசிசி ப்ரொஃபைல் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்படியே சொன்ன மாதிரி தான் எஸ்ஆர்ஜிபி மோடு கண்டிப்பாக வேணும். ஓகே, இப்போ வந்து இது போஸ்ட்டுக்கு வந்து நமக்கு ரெடி. நான் இதை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஸோ ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். குவாலிட்டி மேக்ஸிமம் வச்சுக்கிட்டேன். ஓகே ரைட், இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி நான் எந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபைல் லொக்கேஷன் எதில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிற நேமில் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து போஸ்ட் பண்ணிடலாம் எதில் வேணும்னா. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நான் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் கூட சொல்லியிருப்பேன். ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் இன்னும் வந்து நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக போடும். ஸோ அது மாதிரி கண்டிப்பாக போடுறேன், பாருங்கள். உங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது நிறைகள் இருக்குது, குறைகள் இருக்குது அப்படின்னா இந்த நான் கொடுத்துருக்க நம்பரில் இல்லை மெயிலில் நீங்கள் எதில் வேணாலும் வந்து எனக்கு பண்ணலாம்.
என்ன பர்டிகுலராக வந்து நான் ஒரு சில ஃபீல்டில் மட்டும் நான் ஷைன் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தனி பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணி வீடியோ போட்டடியாக இருக்கேன். ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் சம்மந்தப்பட்ட நீங்கள் எந்த டவுட்ஸ்னாலும் எங்கிட்ட கேட்கலாம். அதுக்குண்டான வீடியோஸ் உங்களுக்கு கிளியராக வந்துடும். சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது ஒரு பெரிய சேனலாக உருவாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, பை டிசைனர்ஸ், தேங்க்யூ.